கைஸ் நான் வந்துட்டு வெல்கம் பேக் சேனல் சில மோட்டோக்கு ஒரு பைக் ரேஸ்னு பார்க்க போகிறோம். இப்போ எங்கே இருக்கும்னா மசனகுடி ஊட்டி டு மசனகுடி ரோட்டில் இருக்கும், வேறு லெவலில் இருக்குங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் வீடியோ எடுக்க போகிறேன், நான் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 38 பெண்டு செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ஊட்டி மசனகுடியில் பைக் ரைட் அடிச்சிருங்க, சூப்பராக இருக்குது. வியூ வேறு லெவலில் வியூவாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சென்னை சாரி ஊட்டி டு மசனகுடி வந்து வெறும் 50 கிலோமீட்டர் தான். ஆக்சுவலாக என்னாச்சுன்னா இங்கே ஆக்சிடென்ட்னால லோக்கல் இன்டர்மீடியட் தான் உள்ளே விடுவாங்களாம். ஆனால் நம்மளை எதுவுமே சொல்ல எங்கேயும் போலீஸ் பிடிக்கல. பார்த்தீங்கன்னா இல்லைனா கூடல் போய் கூடலேருந்து மசனகுடி போகிற மாதிரி இருக்குமா. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 85 கிலோமீட்டர் ஜாஸ்தி. அது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மைசூர் போனாலுமே 150 கிலோமீட்டர் வருது. அதனால் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க பயந்துகிட்டே தான் வந்தேன், ஆனால் இங்கே யாரும் எதுவுமே பிடிக்கவே இல்லை, ஹாப்பி தான். பார்த்தீங்கன்னா மெதுமே தான் அந்த செகண்ட் கீழே தான் வந்தேன். உடல் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் வேறு ஆகிற மாதிரி வேறு இருந்துச்சு. ஒரு இடத்துல கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம நீங்கள் எல்லா பாட்டையும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நம்ம சென்னையில் ஸ்டார்ட் பண்ணோம், சென்னை டு பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரியிலேருந்து கோயம்புத்தூர் கம்மிட்டு ஊட்டி ஊட்டி டு மசனகுடி, மசனகுடி டு மைசூர் போக போகிறோம். மைசூர்லேருந்து ஒகேனக்கல் ஃபால்ஸ் அங்கே போக போகிறோம். ஓகே கைஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காய்ஸ் போயிட்டுருக்கோம் மசனகுடிக்கு. அது நிறைய இடத்துல நிறையா சொல்கிறாங்க. அது என்னென்னா ரோடு விட மாட்டாங்களா, லோக்கல் மொத்தம் 36 பெண்டாம், வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு கல்யாணம் டீ குடிச்சாங்க, இல்லை ஒரு ப்ரோ மீட் பண்ணேன், நம்ம ஊட்டிக்கார் தான், நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிட்டார் அவரும். பார்த்தீங்கன்னா வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டு. நிறைய இடத்துல பார்த்துட்டு நிறைய இடத்துல பேச ஆரம்பிச்சிட்டேன், ஹாப்பி. இங்கே கூட பார்க்க முன்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் நிறைய நடக்கினால லோக்கல்காரங்க மட்டும் தான் விடுவாங்களாம். அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெண்டான ரோடு தானா, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைசூர் போயிட்டு மைசூர் போக போகிறோம். அது என்னாச்சுன்னா கூடுதல் வழி போய் மைசூர் போனால் ரொம்ப 150 கிலோமீட்டர் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் மசன கோழி வழி போனால் வரும் 90 கிலோமீட்டர் தானா, அதான் பார்த்துட்டுருக்கேன் என்ன பண்ணலாம். கண்டிப்பாக இது இல்லை, மசனகுடி ரூம் தங்க மாதிரி பிளான் கிடையாது. ஏன்னா 2 மணி நேரம் தானா நைட்டாக அந்த பக்கம் விட மாட்டாங்களாம். அதனால் நம்ம முன்னாடியே நம்ம கிளம்பி போயிடலாம். வேறு லெவல் பனி மூட்டம் சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல் பனியாக தான் இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. நான் கிளாஸ் போடல, ஏன்னா பனி மூட்டம் தெரியல. என்ஜாய்மெண்ட் மாதிரி சூப்பராக இருக்குது. ரோடும் நல்லா தான் சொன்னாங்க, சூப்பராக சொன்னாங்க ரோடு. அது ப்ரோ தான் சொன்னார், எனக்கு ஒன்றுமே தெரியல. ஐயோ அப்பா, சூப்பரா இருக்கு. ஏங்க ஃபுல்லாக பனி மட்டும் தாங்க, பயங்கரமாக இருக்குங்க. எதாவது சொல்ல தெரியல, ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. நம்ம செகண்ட் கியரில் போட்டு போகலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படிதான் வேறு லெவலுங்க, வேறு லெவலுங்க. இது கன்ஃபார்ம் ஃபுல் வீடியோ தான் போட போகிறேன் நான். 2 நிமிஷம் வீடியோ ஓடினாலும் பரவாயில்லன்ட்டுருக்கேன்.
வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக பெட்ரோல் காலியாகி நினைக்கிறேங்க. எல்லாம் வண்டி தான் வெயிட்டாக பார்க்குறாங்க. ஏன்னா என்ன சார் ஃபுல்லாக எடிட் பண்ணுறோம், எல்லாரே பேர் கேட்டு லடாக் புரியும் கேட்குறாங்க. ஆனால் நம்ம லடாக்லாம் போகல, ஆனால் கண்டிப்பாக போவோம், போக தான் போகிறோம். நான் ஒரு ஆசையில் தான் இந்த சைன் கிரில் பார்த்தீங்களா, போர்டு பார்த்தீங்கன்னா சைன் கிரில்ல போர்டு போட்டிருக்கு. அது ஓகே தான், உண்மை தான். ஏன்னா சைன் கிரில் போட்டால் தான் வண்டி கொஞ்சம் இதாக போகுது. அது நம்ம தேடி போட்டு இரு போட்டு போனோம்னா கண்டிப்பாக இழுத்துறோம். நம்ம மெதுவாகவே போகலாம் ஹாய்ஸ், ரொம்ப ரிஸ்க்கு மாதிரி தெரியுது. கீழே விழுந்து வச்சுக்கோங்க, தனியாக போகிறோம், ஒன்றுமே பண்ண முடியாது. ரிஸ்க்கு ஃபாஸ்ட்டாக போகிற ரிஸ்க்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம மெதுவாக போய்க்கலாம், இது கன்ஃபார்மாக ஒரு அரை மணி நேரம் வீடியோ வந்துடும். பெட்ரோல் நம்ம நேற்று போட்டால் தான், நேற்று எங்கே வச்சு போட்டோம்னா கரெக்டாக எங்கே வச்சு போட்டோம் எல்லாமே மறந்து போயிடுச்சுங்க. நினைத்தலாம் கோயம்புத்தூர் வச்சு போட்டோம், 1000 ரூபாய்க்கு போட்டோம், அது இன்னுமே அது மெயின்டைன் ஆகுது. பரவாயில்லங்க, நம்ம வண்டி நல்லா மைலேஜ் தருது. அவர் மொத்தம் 38 பெண்டுன்னு சொன்னார். மைசூரில் போய் கண்டிப்பாக டைட் வச்சிடலாம். அது ரொம்ப சவுண்டு கீச்சி சவுண்ட் இருக்குது, நம்ம பிரேக் பிடிச்சாலே எப்படி சவுண்டு பயங்கரமாக வராதுது. கீழே பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. ஆக்சிடென்ட் வேறு நிறையா ஆகுமாங்க, அதனால தான் பயந்துட்டு விட மாட்டாங்க, விட மாட்டாங்க போல. அது மோஸ்ட்லி சென்னை வண்டி தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுக்கா ரெண்டு அடிக்கடி. அது ஒரு டீக்கர்கால அடி குடிக்கும் போது ஒரு டீக்கர்கார் சொன்னார் இந்த மாதிரி விட மாட்டாங்க மேக்ஸிமம் அப்படின்ட்டு. அதில் வீடியோ கட் பண்ணி போடவே இல்லைங்க, ஃபுல்லாகவே ஓட விட்டேன் வீடியோவை. பேட்டரி சார்ஜ் காலையெல்லாம் பரவாயில்ல, நம்ம மசாலில் வச்சு ஒரு 1 hour 2 hour சார்ஜ் போட்டு நம்ம அதுக்கப்புறம் இதாக வரலாம். இன்னும் நான் அது வாங்கலைங்க, அது கோ எஸ்டேஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம கோப்ரோ வாங்கினதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா அது வாங்கிக்கலாம். வாய்ஸை எப்படியே ஓட விட்டேங்க, ஃபுல்லாகவே ஓட விட்டேன். நீங்கள் மிஸ் பண்ணால் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. நம்ம ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது, இருந்தாலும் அதுதாகவே போகலாம். பேட்டரி டக்கு டக்குன்னு உட்காருதுங்க, இன்னும் 2 பாயிண்ட் தான் இருக்குது பேட்டரி. வண்டி பயங்கரமாக தேர்ட் கீர் ஃபோர்த் கீர் போட்டாலே அது ரொம்ப வைப்போம், வண்டி ரொம்ப ஃபோர்ஸாக ஃபாஸ்ட்டாக போகுது. நான் கண்டிப்பாக மசாலா கீழே இறங்குலேயுமே வீடியோ நின்றுன்னு நினைக்கிறேன். சரி, பேட்டரி ஆஃப் ஆகிடு நினைக்கிறேன்.
சார் 36 நிமிஷம் காமிச்சுது. என்ன பண்ணுறது, பேட்டரி வேறு ஆஃப் ஆக போகுது, 2 பாயிண்ட் தான் இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன்னா, நேற்று நைட்டு சார்ஜ் போடும்போது போட்டு அப்படியே தூக்கிட்டாங்க, அப்படியே பேட்டரி அப்படியே உட்காருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அதான் டவுட்டாக இருக்குது. அவர் அவர் கூட பேசும்போது நான் டிவி வச்சுருந்தேன், எல்லாத்தையும் செட்டப்லாம் கழட்டி வச்சுருந்தேன், அதனால் வீடியோ எடுக்க முடியல. கண்டிப்பாக அவர் வீடியோ பார்த்தேன்னா ஹாப்பி தான். அவர் பேர் பேர் டக்குன்னு மறந்து போச்சு. ப்ரோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணியிருக்கேன், நான் பார்க்குறேன். அதை ப்ரோட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அவர் ஊட்டிக்கார் தான். ஆமாங்க, இதெல்லாம் அதுதான் போலீஸ் உணவு மாட்டிக்காங்க போல. இந்த இதுலலாம் ரைடு ஃபாஸ்ட்டாக போனோம்னா சோழி முடிஞ்சிடும். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பக்கம் எழுத்துட்டு போயிடும். அது நம்ம வண்டி தான் சொல்லவே வேணாம், இருக்க கண்டிஷனே சரியில்லை. எனக்கு கையை விட்டு ஓட்டுறதுக்கு பயமாக இருக்குது. அது வண்டி நான் வண்டி ஆஃப் பண்ணிடலாமாங்க, நான் யோசிச்சுட்ருக்கேன். வண்டி ஆஃப் பண்ணிட்டு அது வந்து போயிட்டே இருக்கோம். வண்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படி? எதுக்குங்க ரிஸ்க்? அது வேறு பரவாயில்ல. கீழே வர வர குழு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. நான் கேமரா அப்பப்போ நான் பவர் சேவிங் மோடு 3 நிமிஷத்தில் போட்டிருக்கேன், அதனால் பார்த்தீங்கன்னா அது டிஸ்பிளே ஆஃப் ஆயிடும். அதனால தான் நான் வீடியோ கரெக்டாக ஓடுதான்னு பார்க்கறதுக்காண்டி தான் அப்பப்போ ஆன் பண்ணி பார்க்குறேன். இப்போ மாற்றிருக்கலாம், நான் ஃபுல் வீடியோ எடுக்கலான்னு பிளான் பண்ணவே இல்லை. சரி ஓகே, ஃபுல் வீடியோ எடுத்துடலான்ட்டு அதான் கோபுரம் பிறகு அந்த பேட்டரி எக்ஸ்ட்ரா அதெல்லாம் வாங்கிக்கலாம். கோபுரம் எப்படியும் 40,000 அந்த ரேஞ்சில் வருது. அது கிளாரிட்டிலாம் வேறு லெவலில் இருக்கும். அந்த காலை தாண்டி போயிடலாம், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. மொபைல் வேறு ஆஃப் பண்ணிக்க சொல்கிறாங்க, நம்ம ஃபோன் பேசிட்டு ஓட்டா ரிஸ்க் அப்படின்ட்டு. இரண்டாம் கேரியில் செல்லவும். ஓகே, நம்ம இந்த காலை தாண்டிக்கலாம். அப்போ தான் ரோடில் நல்லா தெரியுது, தெளிவாக தெரியுது. கொச்சனமாக இந்த மாதிரி மெயின் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பேஸாக இருந்தால் ஃபாஸ்ட்டாக போகலாம், ஃபாஸ்ட்டாக போகலாம். இல்லைனா மெதுவாக போய்க்கலாம். ஒத்தான பற்றி கவனமாக சொல்லவும். நம்ம வியூ பாயிண்ட் அங்கே ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தேன், அது அங்கே போய் வீடியோ எடுக்கலாம். ஆக்ஷன் ஸ்டோன் வேற லெவலில் இருக்கு. முதல் கேள்வி செலவும் போட்டிருக்கு. பரவாயில்ல, இப்படி போர்டு போடுறது நல்லது தாங்க ஆக்சுவலாக. அது ஏன்னா அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பெண்டும் பாருங்க, செம்ம பெண்டு. நல்ல வேலை கார் கார் அடிச்சிருப்பாரு. செங்குத்தா செங்குத்தா வேற நிக்குதுங்க ரோடு. போலீஸ்காரையும் பார்த்தாங்க, எதுவும் சொல்லல. நம்ம ரிஸ்க்குங்க, இது கேமரா ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஓட்டுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். அதனால தான் ஃபுல்லாகவே ஓட விட்டேன். நான் தெரிஞ்சு நான் பேட்டரி தான் உட்காருதுங்க, பயங்கரமா உட்காருதுங்க.
விபத்து போய் எங்கே எல்லா போடுமே விபத்து போதே விபத்து ஊற்றி போட்டிருக்காங்க. ஆக்சிடென்ட் ஸ்டோனு நான் இல்லை என்ன மாட்டேன் எத்தனை கொண்டே இவ்வளோ ஊசி விளையிட்டு எங்க பார்த்துக்கிறேன் ஓடுது ஓடுது மாதிரி ஆன்ஸ் போகிறது நல்லதுங்க. எங்கேமோ நம்ம டிஸ்பிளே அப்பப்போ ஆன் பண்ணி பார்த்துருக்கா, அதனால பேட்டரி டக்கு டக்குன்னு உட்காருதா என்னன்னு தெரிலங்க. பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் 17 கிலோமீட்டர் காமிக்குது. ஓகே நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மணி பார்த்தீங்கன்னா 12:30, நான் மத்தியானம் சாப்பாடு கட்டு தான். நீங்கள் ரைடு போகிறதா நல்லா சாப்பிட்ருக்கேன் அந்த தெரிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேன். ஏன்னா நான் சாப்பிடாதனால எனக்கு அப்படியே கண்ணெலாம் டொக்கு விழுந்து கண்ணெலாம் குழி விழுந்து அப்படியே கண்ணெல்லாம் ஒட்டி போயிடுச்சு. அது என்னன்னு தெரியல, ஹெல்மெட் போகிறதுனால அப்படி இதாகுதா இல்லை என்ன பிரச்சனையே தெரியல. கண்டிப்பாக நான் கையை விட்டு பேசுகிற மாதிரி பேசாதீங்க, கையை விட்டு ஓட்டாதீங்க வண்டி, ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. அது நல்லா இருக்குங்க, எல்லாத்தையும் புதுசு புதுசு இடமா நான் நினச்சதெல்லாம் என்ன சொல்கிறது, நான் என்ன நடக்குன்னு ஆசைப்படணும் நடக்க பிடிக்குது எனக்கு. அது எப்படின்னா ஒரு இடத்துல இருந்தால் மறுநாள் மறு இடத்துக்கு கூட நான் ஆசைப்படுவேன், அந்த இடத்துல கூட நான் ஆசைப்படுவேன். அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய வீடு கூட சூப்பராக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா தனியாக அதான் இந்த மாட்டத்துலாம் ஜாலியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிராரம்பாகும் போது தான் செம்ம கடுப்பாகும். அங்கே ரைடர்ஸ்லாம் நிற்கிறாங்க, நம்மளும் ஃபோட்டோ எடுத்துடலாம். பெரிய பெரிய ஏரியன்ஸாக இருப்பாங்க அவங்கள. வெல்கம் டு டைகர் மீடியம் டைகர். என்னங்க என்னமோ போட்டிருக்கு, முதுமலை பாஸ். ஆமாங்க முதுமலை பாஸ்ட்டு சொல்ல மாட்டாங்க, முதுமலை பாஸ் வழியாக தான் போகிறோம். ஏங்க ரெண்டு பயங்கரமாக காமிக்கிறீங்க மேப்பில். அதாங்க அந்த மாதிரி 3-4 பேர் தாங்க சேர்ந்து போனோம், தனியாக போகிறதுனாலே ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட் பிளேக் பிடிக்க வேணாங்க, நம்ம இந்த டிஸ்க் பேக்டு ப்ராக்டிஸ்க்கு பிடிச்சாலும் சவுண்டு வருது, சவுண்டு கேட்குதா குறு குறுன்ட்டு. யாருமே இல்லை, 15 கிலோமீட்டருக்கு காமிக்குது. ஆனால் ரொம்ப ஜாஸ்தி டைமாக காமிக்குது, ஆனால் 28 நிமிஷம் அரை மணி நேரத்தை காமிக்குது. நம்ம கண்டிப்பாக பேட்டரி வேலைக்கு ஆகாதுங்க, நம்ம எங்கன்னா சூடாகலாம். ஸ்ட்ரெயிட் பேஸ் வந்தால் பாம்பு பாருங்க ஓடுது பாருங்க, தெரியுதா அந்த போது, அதை தெரியுது பாருங்க, அந்த போது பாருங்க. ஐயோ பாம்பு, நல்ல வேலைங்க ஏற்றிருப்பேன், கொஞ்சம் முன்னாடி இருந்தால் ஏற்றிருப்பேன். அதான் ரிஸ்க்கு தாங்க, தனியாக போகிறதெல்லாம் பயமாக இருக்குது எனக்கு. கன்ஃபார்ம் பெட்ரோல் காலியாயிருங்க. இது எத்தனை என்ன மாட்டேங்க ஓவர் பண்ணி நான் என்னன்னு பார்த்தேன், என்ன மாதிரி நல்லா நம்ம நேரத்துக்கு இந்த பக்கம் எந்த கார் வண்டி மேலே பின்னாடி தான் ஒரு கார் வருது, அப்போ பார்த்தோம்ல அதே கார் தான் இப்பயே வருது. ஒரு 6 நிமிஷம் கூட வர மாட்டேங்கிறாங்க.
எனக்கு கோபுரம் வாங்கணுதாங்க ஆசை. என்ன பண்ணுறது, கோபுரம் வாங்குறதுக்கு பதிக்கு பட்ஜெட் ப்ராப்ளம். 40,000 வருது கோபுரம். டெலிவரி பார்த்தா ப்ராப்ளம் ஆகிடுச்சு, கீச்சிங் சவுண்ட் வர சொல்லிச்சு. நம்ம கண்டிப்பாக பெங்களூர் போயிட்டு மாற்றிடலாங்க. சரி, மைசூர் போயிட்டு கண்டிப்பாக இது பண்ணிடலாம், டைட் வச்சிடலாம். கொஞ்சம் விரட்டி பார்க்கலாம். தலைவர் எப்படி வரணும் பார்த்தீங்களா? சார், இந்த ரோடில் ஏறி இருந்தால் வேறு லெவலில் இருந்துருக்கேன். நம்ம கோத்திரி நைட் நைட் ரைடே மிஸ் பண்ணிட்டாங்க. நம்ம அந்த கோத்திரி நைட் ரைடு வந்து பார்த்தீங்களா, பகலில் மூட்டு வந்துருந்தால் வேறு லெவலில் இருந்துருக்குங்க. அது என்ன பண்ணுறது, நம்ம நேரம் அப்படி அமைஞ்சிருச்சு. அதான் சொல்கிறேன், நான் நம்ம நினைக்கிறதா எதுவுமே நடக்காது. நைட் ரைடாக தான் அமைக்கணும். நம்ம கோயம்புத்தூர் வரும்போது நைட் ரைடு, ஊட்டி வரும்போது நைட் ரைடாக அமைஞ்சு போச்சு. வரட்டி பார்ப்பாங்க, வேலைக்காகாது. மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க. எப்படி வரீங்க பார்த்தீங்களா, எப்படி வராங்க பார்த்தீங்களா, நல்ல வேலை. ஆ, கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன் நான், பைத்தியார குதிய. சரி, மன்னிச்சுவோங்க. வாய் அசிங்கமாக அஞ்சு நிமிஷத்துக்கு கல் விட்டுருச்சு. நல்ல வேலை, இதுதான் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போகக்கூடாது. நல்ல வேலை, இந்த மாதிரி பைத்தியம் வேலை இருந்த ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருவாங்க. அதனால் அவங்க பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்து